ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முட்டை கொடுமா செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். எப்பயும் நான் பீக்கங்காய் போடுவேன், இல்லைன்னா பொடலங்காய் போடுவேன். பொடலங்காயும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதெல்லாம் இல்லை, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் முட்டை கொசு எடுத்துருக்கேன், கொஞ்சோண்டு குடமிளகாய் எடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, வெயிட் லாஸ் ஆகும், செரிமான சக்தி ஆகும். அதுக்கு கொஞ்சோண்டு வெங்காயம். இது வந்து இந்த குடமிளகாய் நம்ம போட்டதுனால இந்த க்ரீன் சில்லிக்கு வந்து தெரியாதனால நான் இப்படி கீறி போட்டிருக்கேன். குழந்தைய வாயில் வச்சுட்டாங்கன்னா அழுகுங்கள்ல, அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். மிளகுத்தூள், உப்பு, நம்ம வந்து எத்தனை பேருக்கு தேவையோ அது தகுந்தபடி நான் முட்டை எடுத்திருக்கேன். நாலு பேருக்கு எனக்கு தேவை, அதனால் நாலு பேருக்கு தகுந்தபடி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம முட்டை கொச போட்டோம். நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக போடுறதுக்கு, ஒன்னொன்னா வெட்டி போடுறதுக்கும் நம்ம அவ்வளோ டைம் இந்த மாதிரி வெங்காயத்தை சேர்ப்பேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். அப்புறம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மஞ்சள் மஞ்சள் பொடி சேருங்க. நிறையா சேர்த்துட்டோம்னா அப்புறம் கரிச்சிடும், அதனால் முட்டைக்கு ரொம்ப உப்பு தேவைப்படாது. அதனால் கொஞ்சமாகவே நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்தோம். நாலு முட்டையும் உடச்சி ஊற்றிருக்கோம். இதை நம்ம நல்லா பொடிமாஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கிடுவோம். ரெடி ஆயிடுச்சுப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.